வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம ரவீந்திரநாத் தாகூர் எழுதின கோரான்ற நாவலோட சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த நாவல் வந்து 19ஆம் நூற்றாண்டு இந்தியாவை வந்து சொல்லுது. அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில் தான் நம்ம இருந்தோம். ஆனால் இந்த கதை வந்து நம்மளுடைய சுதந்திர போராட்டத்தை பற்றியோ இல்லை வேறதை பற்றியோ இல்லை. இது வந்து ஒரு மனிதனோட உள்ளே இருக்கக்கூடிய சில கான்ஃப்ளிக்ஸ் அதை பற்றி தான். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து பினாய், இன்னொன்று வந்து கோரா. பினாய் வந்து ஒரு அநாதை, ஆனால் ரொம்ப நல்ல பொறுமையானவன், நல்ல புத்திசாலி, ரொம்ப அடக்கமானவன். அதாவது ஒரு நல்ல படித்த பெங்காலி ஒரு ஜென்டில்மேன் எப்படி இருப்பானோ அதை வந்து பினாய்னு சொல்லலாம். இவனுக்கு நேர் மாறு தான் கோரா. கோரான்றது வந்து முழு நேம் வந்து கோர் மோகன். ஆனால் ஏன் கோரான் கூப்பிடுவாங்கன்னா அவன் அந்த அளவுக்கு சிகப்பு கலர், அதனால் எல்லோரும் அவனை கோரான் பேர் வச்சு கோரான் கூப்பிடுவாங்க. இந்த கோரா வந்து ஒரு ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஹிந்து. அதே மாதிரி நம்ம ஹிந்துவோட எல்லா கஸ்டம்ஸ், நம்பிக்கை, பழக்க வழக்கம் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஹிந்து தான் இந்த கோரா. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கோரா வந்து பிரம்ம சமாஜில் இருந்தபடி. பிரம்ம சமாஜ்ன்றது ராஜா ராமமோகன் ராயால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சமாஜ். அது வந்து நிறைய, அதாவது நம்ம பழக்க வழக்கங்களே சிலதெல்லாம் வேண்டாதுன்னு இருக்கும் இல்லையா. இப்போ சத்தியெல்லாம் அவங்க தான் ஒழிச்சாங்க, அது பிரிட்டிஷோட உதவியோடு தான். அதனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா நம்மளுடைய ஹிந்து கலாச்சாரத்தில் நிறைய தேவையில்லாதது நம்ம வந்து எதுக்குன்னே தெரியாமலே நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத ஒழிக்கிறதுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு சேர்ந்து சில விஷயங்களை நம்ம செய்யலாம் அப்படின்றது அவங்களோட நம்பிக்கையாக இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய பிரம்மாஞ்சில் இருந்தவங்க என்ன நினச்சாங்கன்னா ஹிந்து சமயத்தில் இருந்து சில பழக்க வழக்கங்களை நம்மளை இன்னும் பின்னோக்கி எடுத்துன்னு போகுது, உலகமே முன்னோக்கி போகும்போது நம்ம பின்பக்கம் போயின்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. இது அந்த சமயத்தில் தான் கோராவும் வந்து பிரம்ம சமாஜில் இருக்கும்போது என்ன பார்த்தானா இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இந்த ஹிந்து கல்ச்சரை வந்து ரொம்ப கேவலமாகவும் கேலிக்குரியதாகவும் பார்க்க ஆரம்பிச்சுட்டு, இல்லை இனிமேலுக்கு இதுதான் அந்த சமயத்தில் தான் சுதந்திர போராட்டமும் வந்து இந்தியாவில் வந்து நிறைய பேர் நடந்துருந்ததுனால இந்த முதல்ல இந்த பிரிட்டிஷை வந்து இந்தியா விட்டு திருத்தணும், அதுக்கு வந்து நமக்கு வந்து எல்லா இந்தியன்ஸும் வந்து ஒரு கூரை கீழே வரணும், ஒற்றுமையாக இருக்கணும். அப்போ ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு அவங்கள வந்து இணைக்கிறதுக்கு எது இருக்குன்னா ஹிந்துவிசம் தான். ஏன்னா ஹிந்துன்ற ஒரு விஷயந்தான் நம்மளை இந்தியாவோட இணைக்குது அப்படின்னு வந்து கோராவோட பரிபூர்ண நம்பிக்கை. அதே மாதிரி கோராவுக்கு வந்து ஒன்று புரிஞ்சுது, அதாவது ஹிந்து சமயத்தில் வந்து நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது, சூப்பர்ஸ்டிஷன்ஸ்லாம் இருக்குது, சூப்பர்ஸ்டிஷன்ஸ்னால் நம்பிக்கைகள் எல்லாம் இருந்தது. அது என்னன்னே தெரியாமல் ஏன் ஜனங்கள் வந்து அதை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சமுதாயத்து மேலே இருந்த மதிப்பு மரியாதை. அதே சமயத்தில் சில பழக்க வழக்கங்களும் நம்ம செய்யலைன்னா சமுதாயம் வந்து நம்மளை ஒதுக்கிடும்ன்ற ஒரு பயமும் ஜனங்களுக்குள்ளே இருந்ததுன்னு தெரியும். அதனால தான் அவங்க வந்து அவங்க என்ன பழக்க வழக்கம்லாம் இருந்ததோ அதை விடாமல் கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்கன்றதும் புரியுது. இப்போ கதையில் பார்த்தீங்கன்னா பினாய் வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க பரிஷ் பாபு அவனோட குடும்பத்தை போய் பார்த்துட்டு வரோம். அந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அதாவது இது வந்து கல்கத்தாவில் நடக்கிற ஒரு கதை. இது ஆக்சுவலாக வந்து தாகூர் பெங்காலி லாங்குவேஜில் தான் ஃபஸ்ட்டு எழுதினார். அங்கே வந்து எப்படின்னா அந்த சமுதாயம் அங்கே அந்த சொசைட்டியே எப்படின்னா ஒன்று பிரம்மோஜா பிரிஞ்சிருந்தாங்க, இல்லைன்னா ஹிந்துஸாக இருந்தாங்க. அவங்களுக்குள்ள அடிக்கடி ஏதாவது வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்கும். இங்கே பரிஷ் பாபுவோட குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃப் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பிரம்மோ, அவங்க பேர் வந்து பரதசுந்தரி. அவர் வந்து ரெண்டு குழந்தைங்களும் தத்தெடுத்திருந்தார். ஒன்று வந்து ரொம்ப அழகான புத்திசாலியான சுச்சரிதா, இன்னொன்று வந்து விளையாட்டுத்தனமான சதீஷ். அது இல்லாமல் அவருக்கே மூணு பெண் குழந்தைங்கள் இருந்தாங்க. அவங்க பேர் வந்து லபோனியா, அதுக்கப்புறம் லலிதா. இந்த லலிதா வந்து ரொம்ப ரிபெலியஸ், அதாவது வந்து ஒரு எதிர்ப்பு பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்தாங்க. அப்புறம் லீலா, அது அவங்க மனசில் என்ன பட்டதோ அது தைரியமாக செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து லலிதா. அவங்கள போய் பினாய் போய் பார்க்குறாரு. அவர் போய் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஹரண் பாபுன், அவரும் ஒரு பிரம்மோ தான். அவரை சில பேர் பண்ணு பாபுன் கூட கூப்பிடுவாங்க. அவர் வந்து ஒரு டீச்சர். அவருக்கு எப்படின்னா அவரோட சமுதாயத்தை தவிர, அவரோட சொசைட்டி தவிர மற்றவங்க யார்கிட்ட பழகிறது கூட அவருக்கு பிடிக்காது. அவரும் அந்த இடத்துல வந்திருக்காரு. அவர் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காருன்னா நம்ம சுச்சரிதாவுக்கு வந்து 18 வயசு ஆனோன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இந்த ஹரண் பாபுக்கு இருந்தது. ஆனால் பினாய்க்கு இது தெரியாது. தெரியாமலே சுச்சரிதாவை பார்க்கும்போது அவள் அழகை பார்த்து அவனுக்கும் வந்து அவன் மேலே ஒரு ஆசை வருது. அப்புறம் வந்து பினாய் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகிறான். ஒரு வாட்டி இப்படி போகும்போது கோராவும் அங்கே வரான். இந்த பரிஷ் பாபுவை பற்றி அவங்க அப்பா இதை கேட்டு வரதுக்காக வரான்.
அங்கே வந்து வரும்போது ஹரன் பாபு அங்கே வந்துடுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே ஹரன் பாபுக்கும் கோராவுக்கும் வந்து இந்திய நாட்டை பற்றியும் ஹிந்துஸை பற்றியும் ஒரு பேச்சு வந்து அது ஒரு சண்டையாகவே ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டாக எடுது. அதுக்கப்புறம் எல்லாருமே கோவமாக வெளில போயிடுறாங்க. பினாயை வெளில வரான். கோராவுக்கு வந்து பினாய் மேலே ரொம்ப கோவம். இவையே அந்த பரிஷ் பாபு வீட்டுக்கு போனால் அவங்களாம் ப்ரமோஸ் ஆச்சு, அவங்க வீட்டுக்கு ஏன் போனேன்னு சொல்லிட்டு கோவத்தில் அவங்க கூட பேசாமலே இருந்துடுறான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் யோசிக்கிறான், நம்மளும் கோராவும் பினாயும் சின்ன வயசுலேருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸு. இப்போ கோரா வந்து பினாயோட பேசலைன்னா பினாய் வந்து என்ன பண்ணுவான், அவனுக்கு யாருமே இல்லை, அவனும் ராணாது. அப்போ அவன் வந்து பரிஷ் பாபு வீட்டுக்கு அடிக்கடி போக வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் அவனே பிரம்மமாக மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து பினாயை வந்து நம்ம கட்டுப்பாட்டிலே வச்சுக்கணும். அதனால் நம்ம அவங்ககிட்ட திரும்பி ஃப்ரெண்ட்லி ஆகிடலான்னு சொல்லிட்டு திரும்பி வந்து அவங்களோட நட்போடையே பழகுவான். அந்த சமயத்தில் கோராவோட தம்பியான மோகன் வந்து பினாய்கிட்ட வந்து பேசுவான். அப்போ அவன் சொல்வான், உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கணும், நீ தனி ஆளாகவே எத்தனை நாள் தான் இருப்ப, அதனால் நீ வந்து சஷிமுகியை கல்யாணம் பண்ணிக்கோ. சஷிமுகின்றது மோகன்ஸோட பொண்ணு தான். ஆனால் பினாய்க்கு இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா வந்து அவன் சஷிமுகியை சின்ன குழந்தையிலேருந்தே பார்த்துருக்கான். அதோட இப்போது அவர் சின்ன பொண்ணு தான். அவ்வளோ சின்ன பொண்ணை நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்ற எண்ணம் வந்து அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. வந்து அதை பற்றி கொஞ்சம் யோசித்து தான் சொல்ல முடியும்னு சொல்லிடுறான். இந்த சமயத்தில் என்ன ஆகிடுதுன்னா, கோராவும் பினாயும் திரும்பி போய் பரிஷ் பாபாவை பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் வந்து பரிஷ் பாபு அங்கே இல்லை, சுச்சரிதா தான் அங்கே இருக்காங்க. அப்போ கோரா வந்து அவன் பெண்களோடலாம் பேச மாட்டாங்க இல்லையா, அதனால் அவன் வந்து அங்கே பேசாமல் சும்மா உட்காந்துட்டுருக்கான். அந்த சமயத்தில் ஹரன் பாபு அங்கே வராரு. வந்த உடனே திரும்பி ஒரு பிரிட்டிஷ் மெஜிஸ்ட்ரேட்டை பற்றி ஒரு பேச்சு வருது. ரெண்டு பேருக்குள்ள திரும்பி சண்டை வந்துட்டு கோவமாக போயிடுறாங்க. அப்போ தான் கோரா அவனுக்கு கவனிக்கிறான், சுச்சரிதா வந்து நல்லா படித்த பொண்ணு மாதிரி இருந்ததுனால, அவள் நல்லா படிச்சிருக்கிறதுனால அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவளாக இருப்பான்னு இவன் நினச்சிருந்தான். ஆனால் அவன் நல்ல புத்திசாலியாக நல்ல பண்பு உள்ளவளாக ஒரு நல்ல பெண்ணாக இருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கும் வந்து அவளை ரொம்ப பிடிச்சிடுது. அதுக்கப்புறம் கோராவும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு ரிலிஜியஸ் ட்ரிப்பு கோயிலுங்களுக்கெல்லாம் போகிறதுக்காக போயிடுறாங்க. அப்போ வந்து பினாய் தனியாக இருக்கான். அந்த சமயத்தில் பரிஷ் பாபு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பிரிட்டிஷ் மெஜிஸ்ட்ரேட்டுக்காக நாங்கள் ஒரு நாடகம் நடத்துகிறோம், நீயே வந்து அதில் கலந்துக்கோன்னு பினாயை கூப்பிட்றாரு. இப்போது வந்து கோரா அங்கே இல்லை, கோராக்கு தெரியாமல் இதை செய்யலாமான்னு அவனுக்கு தெரியல. பட் பரிஷ் பாபு கேட்குறதுனால பினாய் வந்து ஒத்துக்கிறான். அதே சமயத்தில் கோரா வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து அந்த இடத்துல அவன் வந்து அந்த மஜிஸ்ட்ரேட்டை பார்க்க வரான். பார்க்க வந்துட்டு அவன் சொல்கிறான், நான் போகிற வழியில் பார்த்து கிராமத்துலலாம் நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் எதா செய்யணும்னு கேட்குறான். ஆனால் அந்த மெஜிஸ்ட்ரேட் வந்து கோரா சொல்கிறத காதில் கூட வாங்கிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கோரா வந்து என்ன பண்ணுறான்னா, இந்த போலீஸோட அடாவடி தனத்தெல்லாம் எதிர்த்து சில கிராமத்து இளைஞர்கள்லாம் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு போய் உதவி செய்யறதுக்காக கோரா போகிறான். அப்போ அவனையும் வந்து போலீஸ் பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. இந்த செய்தியை கேட்டோன்னு பினாய் ஓடி போய் அவங்ககிட்ட சொல்கிறான், நான் உன்னை பெயிலில் வெளில எடுத்துடுறேன் போது கோரா சொல்கிறான், இல்லை இல்லை, நீ என்னை வந்து பெயில் எடுக்க வேணாம், நான் இங்கேயே இருந்து இருக்கிறேன் அப்படின்னுறான். அதே சமயத்தில் பினாய்க்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஏன்னா வந்து அந்த மெஜிஸ்ட்ரேட் எப்படி நடந்துக்கிட்டாருன்றது அவன் பார்த்துருக்கான். அதனால் அவனுக்கு வந்து அந்த ட்ராமாவை நடிக்கிறதுல அவனுக்கு இஷ்டம் இல்லை. அதனால் அவன் என்ன பண்ணிடுறான்னா, ஒரு படகு எடுத்துன்னு கல்கட்டாவுக்கு போயிடுறான். படகுல ஏறிட்டப்புறம் தான் பார்க்குறான், அந்த படகுல லோலிதாவும் இருக்கா. அது அவளுடைய குணத்தை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி லோலிதா ரொம்ப பிடிச்சிடுது. ஏன்னா அவள் என்ன நினைக்கிறாலும் தைரியமாக செய்யக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்கா அந்த லோலிதா. அதுக்கப்புறம் அவங்க வந்த உடனே பினாய் லலிதாவும் போய் பரதசுந்தரியோட தங்கையான ஹரிமோகினியை பார்க்குறாங்க. இந்த ஹரிமோகினி வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஹிந்து. அவங்க வந்து இந்த பரிஷ் பாபோட தங்கிறதுக்காக அவங்களும் வந்திருக்காங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, இந்த ஹரிமோகினி அங்கே வந்ததுனால எல்லாருமே பரிஷ் பாபுவை வந்து கிண்டல் செய்கிறாங்க. என்ன பிரம்மோலேருந்து நீ ஹிந்துவாக மாறிட்டியா, ஹிந்துவெல்லாம் வீட்டில் வச்சுக்கிற, ஹிந்து கல்ச்சர்லாம் ஃபாலோ பண்ணுற அப்படின்றாங்க. இதை பார்த்தோன்னா பரதசுந்தரிக்கு ஒரு மாதிரியாகிடுது. இல்லை இல்லை, நம்ம பிரம்மோதான்ன்றது எல்லாருக்கும் வந்து நம்ம நிரூபிக்கணுன்றதுனால அவள் ஹரிமோகினி கிட்டே ரொம்ப ரொம்ப கோவக்காரையாக நடந்துக்கிறாள். இதெல்லாம் இங்கே செய்யாத, இந்த ஹிந்து ப்ராக்டிஸ்லாம் இங்கே செய்யக்கூடாதுன்னா சொல்கிறாள். அதனால் ஹரிமோகினி சொல்கிறா, இல்லை என்னால் பூஜையெல்லாம் பண்ணாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் கொண்டு வந்த சாமி சிலையெல்லாம் எடுத்துகிட்டு அவள் மாடியில் இருக்கிற ரூமுக்கு அவள் தனியாக போயிடுறாள். இதெல்லாம் பார்த்து சுச்சரிதாவுக்கு ஹரிமோகினி மேலே பாரிதாபமாக இருக்குது. அதனால் போய் ஹரிமோகினியோட அப்பப்போ பேச்சு கொடுத்துட்டு வரா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பரதசுந்தரி வந்து ஹரிமோகினியை ரொம்ப வந்து கொடூரமாக பேசுறதுனால ஹரிமோகினி என்ன சொல்லிடுறான்னா, இனிமேல் நான் அந்த வீட்டில் இல்லை, நான் ஒன்றும் வெளியில் போயிடுறேன்னு சொல்லிட்டு போகும்போது சுச்சரிதா சொல்கிறேன், இல்லை இல்லை, நீங்கள் அந்த மாதிரிலாம் தனியாக போக தேவையில்லைன்னு சொல்லிட்டு பரிஷ் பாபு வந்து சுச்சரிதாவுக்கு ஒரு வீடு பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்காரு. அவள் வந்து ஹரிமோகினியும் சதீஷும் எட்டுன்னு அந்த வீட்டுக்கு போயிடுறா. அவங்க அங்கே இருக்கிறாங்க.
அப்போ பரத சுந்தரிக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அவகிட்ட சுச்சரிதாகிட்ட சொல்லிடுறா, இனிமேல் நீ திரும்பி என் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிடுறா. இதே சமயத்தில் இங்கே பினாய லலிதா வந்து படகுல ஏறாங்க, கப்பலில் ஏறுறாங்க இல்லையா, அதை நிறைய பேர் பார்த்துட்டு அவங்கள பற்றி தப்பாக எல்லோரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. திரும்பி பரேஷ் பாபுவோட குடும்பத்துக்கு ரொம்ப கேவலமாகிடுது. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, பரதசுந்தரிக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. ஏன்னா பினாய் வந்து ஒரு ஹிந்து, லலிதா வந்து அவங்க பொண்ணுன்றதுனால அவள் ஒரு பிரம்மம், அதனால் அவள் ஹரண் பாபு கையில் வந்து உதவி கேட்டு போகிறாள். ஆனால் ஹரண் பாபுக்கு வந்து இப்போ ரொம்ப கோவமாக இருக்குது, ஏன்னா சுச்சரிதா வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டதுனால அவர் ரொம்ப கோவமாக இருக்கிறதுனால நான் எந்த உதவியும் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இப்போ பரதசுந்தரிக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை. பினாய்க்கு வந்து நல்லா புரியுது, கப்பலில் நம்ம ரெண்டு பேரையும் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுனால இப்போ லலிதாவோட பேரும் கெட்டு போச்சுன்றதுனால அவன் என்ன நினைக்கிறான்னா, சரி நம்மளே லலிதாவை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏன்னா அவள் நல்ல பொண்ணாக இருக்கா, புத்திசாலியாக இருக்கா, தைரியசாலியாக இருக்கான்னு. அப்போ வந்து பரதசுந்தரி என்ன சொல்கிறான்னா, நீ லலிதாவை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நீ பிரம்மவா மாறணுன்றான். இது வந்து பினாய்க்கு முதல்ல பிடிக்கல, ஆனால் லலிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழி இல்லைன்றதுனால முதல்ல ஒத்துக்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் அவனுக்கு புரியுது, அவனால் ஒரு பிரம்மவா மாற முடியாது, அதே மாதிரி பிரம்ம முறையில் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு. இந்த வந்த உடனே அவனுக்கு வந்து பினாயோட சூழ்நிலை நல்லா புரியுது. அவன் நேராக அவன்கிட்ட போய் அவனை திட்டுறான், நீ எதுக்கு இந்த கல்யாணத்துக்கெலாம் ஒத்துக்கிற, இந்த மாதிரி அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு. பினாய்க்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, ஏன்னா வந்து கோரா தான் அவனுக்கு இருந்த ஒரு நல்ல நண்பன், அந்த சின்ன வயசுலேருந்தே அவங்க நண்பன். ஆனால் அதே சமயத்தில் சமுதாயத்துக்கும் அவன் கட்டுப்பட வேண்டியிருக்கு, அவங்கள பற்றி ரொம்ப தப்பாக எல்லாரும் பேசுகிறதும் அவனுக்கு நல்லா புரியுது. அதனால் அவன் லலிதா கிட்ட போய் சொல்கிறான், நீ வந்து பிரம்மாவே இரு, அதே சமயத்தில் நான் போய் உன்னுடைய அப்பாவோட பரிஷ் பாபு கிட்ட பேசுகிறேன், அதாவது ஹிந்து மேரேஜுக்கு அவரை ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு போகிறான். இப்போ கோரா என்ன பண்ணுறான்னா, அவனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்க்குறான், ஆனால் அவனால் முடியல. அதனால் வந்து அவன் சுச்சரிதா கிட்டே போகிறான். அப்போது அரிமோகினி வந்து பார்க்குறான், ஏன்னா அவளுக்கு அவன் சுச்சரிதா பிரம்மமாக இருக்கிறது பிடிக்கல. ஆனால் இப்போ கோரா வந்ததை பார்த்த உடனே சுச்சரிதா அவனோட பேசணுன்னு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் வந்து சுச்சரிதா கிட்டே வந்து ஹிந்துவிசம் பற்றியெல்லாம், இந்து மதம்னா என்ன, அதோட பழக்க வழக்கம் என்னெல்லாம் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி சுச்சரிதா வந்து நிறையா மாறுதலை வந்துன்னே இருக்கிறத பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சைடில் என்னென்னா, கோரா வந்து சுச்சரிதா கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி பெண்களும் வந்து இந்த விடுதலை போராட்டத்தில் வந்து ஈடுபடணும், ஏன்னா பெண்களும் இதில் கலந்துக்கிட்டால் தான் அந்த போராட்டம் வந்து முழுமை பெறும், பெண்களால் தான் வந்து சமுதாயத்துக்கு ஒரு நல்ல உருவத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். இந்த சமயத்தில் என்ன ஆகிடுதுன்னா, ஹரண் பாபு வந்து சுஜிதா பார்க்க வர்றாரு. அப்போது வந்து சுஜிதா சொல்லிடுறா, நான் இனிமேலுக்கு பிரம்மோ கிடையாது, நான் வந்து ஹிந்து தான், கோரா தான் என்னோடய குரு, அது மாத்திரம் இல்லாமல் உங்களோட எனக்கு பேச பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, பரிஷ் பாபு கிட்ட அவள் போய் பேசுகிறா, அவள் என்னென்ன நடக்குதுன்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ முதல்ல அமைதியாக இரு, நீ ஹிந்துவா இல்லை ஹிந்து இல்லையான்றது இப்போ முக்கியம் இல்லை, நீ வந்து உன் மனசை அமைதிப்படுத்திக்கும், அப்புறம் யோசித்து பார்த்து முடிவு பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் அரிமோகினி வந்து தெரிஞ்சுக்கிறா, இப்போ சுஜிதா வந்து தன்னை முழுமையாக ஒரு ஹிந்துவாக மாற்றிக்கிட்டா அப்படின்னு. உடனே அவளுடைய பிரதரன் லாக்கு லெட்டர் அனுப்புகிறான், அனுப்பி நீ வந்து சுஜிதாவை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படி சுஜிதாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பழைய மாதிரி நம்ம எல்லோரும் ஒரே குடும்பமாகி நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றா. இங்கே என்ன ஆகிடுதுன்னா, பினோ வந்து லலிதாவோட கல்யாணத்துக்கு நாளெல்லாம் குறிச்சிடறாரு. அப்போ பரிஷ் பாபு சொல்கிறாரு, நீ வந்து ஹிந்து அவள் வந்து பிரம்மோ, சமுதாயம் கண்டிப்பாக அதை ஒத்துக்காதுன்னு. அவர் சொன்ன மாதிரி என்ன ஆகிடுதுன்னா, கல்யாணத்துக்கு வந்து யார் யார் வராங்கன்னா, வெறும் பரிஷ் பாபு, அனந்தமோயி அதாவது கோராவோட அம்மா, அப்புறம் சுச்சரிதா, இவங்க மட்டும்தான் வராங்க. ஆனால் பினாய் வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. பண்ணிக்கினோடனே இந்த செய்தி கேட்டோன்னு கோரா கோவம் வந்துட்டு அவர் வந்து பினாயோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கட் பண்ணிக்கிறாரு. அதே சமயத்தில் கோராவுக்கும் புரிஞ்சிடுது, சுச்சரிதா தான் அவருக்கு ஒரு நல்ல மனைவியாக இருக்க முடியும்னு. சரி, இந்த முடிவு வந்து சுச்சரிதா கிட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா கதவை திறக்கிறது வந்து ஹரிமோகினியோட பிரதரன்லா. திறந்துட்டு அவர் சொல்கிறாரு, நான் சுச்சரிதாவுக்கும் எனக்கும் கல்யாண விஷயமாக பேசுகிறதுக்கு வந்திருக்கோம், முடிவு பண்ணுறதுக்காக வந்திருக்கணுன்னே கோராவுக்கு மனசு ரொம்ப உடஞ்சி போயிட்டு அவன் சுச்சரிதாவை பார்க்காமலே போயிடுறான். இப்போ வந்து சுச்சரிதா வந்து அனந்தமோயியை போய் பார்க்குறான். பார்த்துட்டு அவளுக்கு இந்த ஹரிமோகினி வந்து ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை பற்றி தெரிஞ்ச உடனே அவள் சொல்லிடா, இல்லை நான் உங்களுடைய பிரதர்லாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏன் நான் கல்யாணமே பண்ணிக்கிறதா இல்லை அப்படின்றா. இப்போ ஹரிமோகினிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதனால் அவளுக்கு நல்லா தெரியும், கோரா தான் வந்து சுஜரிதாவோட குருன்னு. அதனால் அவர்கிட்ட போய் அவள் சொல்கிறா, நீங்கள் சொன்னால் தான் சுஜரிதா கேட்பா, நீங்கள் ஒரு லெட்டர் எழுதுங்கன்னொடனே வேறு வழி இல்லாமல் கோராவும் வந்து சுச்சரிதாவுக்கு லெட்டர் எழுதலாம். அதாவது ஒரு பெண்ணோட கடமை வந்து அவள் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும், இது அவளுடைய கடமை, கல்யாணம் பண்ணின்னு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறது தான்
ஒரு பெண்ணுக்கு நல்லதுன்னு. சுச்சரித்தக்க இந்த லெட்டரை பார்த்தோன்னா ரொம்ப வருத்தமாயிடுது. ஆனால் வந்து கோராவை வந்து குருவாக ஏற்றுட்டதுனால அவர் பேச்சை மீறவும் முடியல. அதனால் அவள் பரிஷ் பாபுக்கிட்ட போய் பேசுகிறா. இங்கே என்ன ஆயிடுதுன்னா, கோராவோட அப்பா வந்து மரண தருவாயில் இருக்கார். அவர் வந்து கோராவை கூப்பிட்றார், கூப்பிட்டு சொல்கிறாரு. அனந்தமாயையும் அங்கே இருக்காங்க. அவர் இது சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ வந்து எங்களுடைய பையன் இல்லை, சிப்பாய் மூட்டி நடக்கும்போது உன்னை நாங்கள் பார்த்தோம், நீ அப்போ ரொம்ப சின்ன குழந்தை, அனாதையாக இருந்த, உங்கள் அப்பா வந்து ஒரு ஐரிஷ்காரர் மாத்திரம் எங்களுக்கு தெரியும், ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியல, அதுக்கப்புறம் நாங்களே உன்னை வந்து எங்கள் பையனை வளர்க்க அமைச்சிட்டோம்னு சொன்னோடனே கோராக்கு வந்து அப்படி அதிர்ச்சி ஆயிடுது. அவன் ஓடி போய் பரிஷ் பாபு கிட்டே சொல்கிறான், இத்தனை நாள் வந்து நான் ஒரு ஹிந்துவுன்னு தான் என்னை நினச்சிட்டு இருந்தேன், இந்தியா தான் என்னோடய நாடுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் வந்து இப்போ தான் எனக்கு தெரியுது நான் வந்து ஒரு ஹிந்து இல்லைன்னு. என்னை வந்து எங்கள் அப்பா ஐரிஷ்காரன் சொல்கிறாரு, ஆனால் என்னால் என்னை ஐரிஷ்காரனை நினச்சி கூட பார்க்க முடியல, அப்போனா நான் யார் அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே பரிஷ் பாபு தான் அவனுக்கு ஒரு டீச்சராக இருந்து அவர் சொல்கிறாரு, நீ உண்மையை நோக்கி போ, அந்த உண்மை வந்து உன்னை சரியான இடத்துக்கு எடுத்துன்னு போய் விடும் அப்படின்றாரு. அப்போது வந்து கோரா சொல்கிறான், இத்தனை நாள் வந்து நான் ஹிந்து, அதனால் இந்த நாடு என்னது இதை காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்புன்னு தான் நினச்சிட்ருந்தேன், இப்போ வந்து எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு போது தாகூர் அவருடைய எண்ணங்களை சொல்லி இந்த கதையை முடிக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீ ஒரு நாட்டுக்காக போராடுற, அந்த நாட்டை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன்னா நீ அந்த நாட்டில் தான் பிறந்திருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த நாட்டில் நான் பிறந்துட்டேன், அதனால் இதை காப்பாற்ற வேண்டியது என் கடமை, இதை வந்து விடுதலை ஆக்க வேண்டியது என் கடமைன்னு நீ நினைக்கணும்னா அதுக்காக நீ அங்கே பிறந்திருக்கேன்றது அவசியம் இல்லை. உன் மனசில் நீ எது மேலே மரியாதை வச்சுருக்கியோ, எது மேலே வந்து உனக்கு உண்மையான ஈடுபாடு இருக்கோ அதுதான் வந்து உன்னுடைய உண்மையான நாடு அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு வந்து இன்னும் இதை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.